வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு அளிக்கும் சட்டம் செல்லும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை டு சேலம் இடையிலான பசுமை வழி சாலை திட்டம் 2024 முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இன்று பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றம் செய்யப்படவில்லை. நேற்று விற்பனை செய்யப்பட்ட அதே விலையில் இன்று விற்பனை செய்யப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சித் தலைவர்கள் அரசு பதவியில் உள்ளவர்களை இழிவுபடுத்தும் வகையில் போஸ்டர்கள், மீம்ஸ், இணையப்பதிவு போன்றவற்றை செய்யக்கூடாது என்று ரசிகர்களுக்கு விஜய் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சுட்டெரிக்கும் வெயிலில் மாணவர்கள் பள்ளிக்கு வர மிகவும் சிரமப்படுவதை கருத்தில் கொண்டு இனி வரும் மாதங்களில் சனிக்கிழமை தோறும் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு விடுமுறை வழங்க செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தனி தாலுகாவாக செயல்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். நாட்டில் முதல் முறையாக அதிவேகமாக பரவக்கூடிய உருமாறிய Omicron XE வைரஸ் மும்பையில் ஒருவருக்கு பாதித்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவையில் அமைக்கப்படும் மெட்ரோ ரயில் தினமும் 3.71 லட்சம் பேர் பயணம் செய்வார்கள் என்று ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் Top 10 பணக்காரர்கள் பட்டியலில் முகேஷ் அம்பானி அவர்கள் முதலிடத்திலும் அதானி 2ஆம் இடத்திலும் உள்ளனர். மதுரை மாவட்டத்தில் வேலையில்லாமல் தவித்து வரும் இளைஞர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்க இருப்பதாக அரசின் சார்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் வருடங்களில் புதிதாக 25 நகர்ப்புற மற்றும் ஆரம்ப சுகாதார மையங்கள் திறக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 10 மாதங்களில் சுமார் 68,375 கோடியில் 2.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் MP ஜோதிமணி அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் 1 நாளாவது ஒன்றிய பாஜக அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்று சொல்வதற்கு தைரியம் வருவதில்லை என்றும், 29 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடித்துள்ளது மோடி அரசு என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நடத்தி முடிக்கப்பட்ட பாடங்களிலிருந்து மட்டுமே கேள்விகள் கேட்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். பெலாகுப்பம் சிப்காட் தொழிற்பூங்கா வளாகத்தில் சுமார் 500 கோடி மதிப்பீட்டில் காலணி தயாரிக்கும் தொழிற்சாலையை தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுகவினர் மீது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வருகின்ற April 14 சட்ட மேதை டாக்டர் பாபாசாஹி அம்பேத்கரின் 132வது பிறந்தநாளையொட்டி நாடு முழுவதும் உள்ள அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களும் பொது விடுமுறை விடப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஒன்றிய அரசின் பரிந்துரையின் அடிப்படையிலேயே சொத்து வரி உயர்த்தப்பட்டதாக அமைச்சர் KN நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் 100%லிருந்து 150% சொத்து வரி உயர்வு வெறும் 7% வீடுகளுக்கு மட்டும்தான் என்று அவர் தெரிவித்துள்ளார். இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 136 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 38,872 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 71 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.